Hi all, Assalamu alaikum. This is Mubina from Mubi's Recipes. இன்னைக்கு நாம பீஃப் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பண்ணுறதுக்கு நான் 1/2 kg பீஃப் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது என்னென்ன மசாலா ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்குறேன், இது கூட மிளகாய்த்தூள் 2 tablespoons சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லைனா ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்க்குற மாதிரி இருக்கும். அரைச்ச ஜீரகத்தூள் 1 tablespoon, மல்லித்தூள் 1 tablespoon, கரம் மசாலா 1 tablespoon, கார்ன்ஃப்ளார் முக்கியமாக சேர்க்கணும், ஸ்கிப் பண்ணாதீங்க, 2 tablespoon கண்டிப்பாக சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு, 1 lemon ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி தேவைப்படாது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 tablespoon இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. இந்த பீஃப் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த பீஃப் வந்து ஒரு 5 to 6 hours நல்லா ஊறணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா நம்ம பிசைஞ்சு 1-5 hours ஊற விட்டுருங்க. 5 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஆயில் இங்கே ஹீட்டாக இருக்குது. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். நம்ம கடையில் சாப்பிட்ற பீஃப் பக்கோடாவும் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் இதுவும் நம்ம செய்கிறதும் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீஃப் வந்து நல்லா வந்துட்டு வேகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீஃப் வந்து நல்லா வந்து ஊறணும். கிட்டத்தட்ட 1 day ஊறினா கூட ஓகே தான். ஆனால் நமக்கு ரொம்ப டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் 5 hours ஊறணும். இப்போது நான் போட்ட பீஃப் வந்து கொஞ்சம் ஃப்ரையாக இருக்குது. நான் சின்ன ஸ்பூன் வச்சு பிரட்டி விட்டுக்கிறேன். பீஃப் நல்லா ஃப்ரை ஆகி இந்த மாதிரி சவுண்டெலாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம பீஃப் வெளியே எடுத்துடலாம். சூப்பரான பீஃப் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பீஃப் பக்கோடா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி வந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மூபீஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.